ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் டுடோரியல். இந்த வீடியோவில் ஒரு அசத்தலான ப்ரீமியம் 5G ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் அப்படின்னா, ஓப்போ ரெனோ 11 ப்ரோங்கிற 5G ஃபோன் தான். உங்களோட பட்ஜெட் வந்து 40,000 ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரேமு, ஸ்டோரேஜ், ஓஎஸ், பேட்டரி, ப்ராசஸர். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 GB ரேம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 GB 4 தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபோன்லேயே வந்து 12 GB ரேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 GB வந்து வெர்ச்சுவல் ரேம் கொடுக்குறாங்க. பட் வெர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்தோன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து ஸ்பேஸை எடுத்து அதை வந்து ரேமாக வந்து ஆக்ட் பண்ணும். அது வந்து எஃபிஷியண்ட்டான ஃபீச்சர் சொல்ல முடியாது. எப்பயுமே டெடிக்கேட்டடான ரேம் தான் வந்து இம்பார்ட்டன்ட்டு. அப்படி பார்க்கும்போது 12 GBங்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபியூச்சர். ப்ளஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷனல் வெர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இதில் வந்து 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது மூலமாக நீங்கள் நிறையா வீடியோஸ், ஆடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நிறையா டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ். இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓஎஸ். அது இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருஷம் வந்து ஓஎஸ் அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ வந்து 15, 16, 17 இந்த 3 இதுவுமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர். ப்ளஸ் 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் அந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆப்ஷனுமே இந்த ஃபோனில் பயங்கர சூப்பராக இருக்குது. அடுத்தது 4வது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. இந்த ஃபோனுடைய பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா 4600 mAh பேட்ரி இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மினிமம் 5000 இருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து 4600 இருக்குது. ஒரு 400 தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஆனால் பேட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக தான் இருக்குது. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 80 watts இருக்குது. நீங்கள் 10 minutes பார்த்தீங்க அப்படின்னா 45 நிமிஷம் வந்து சார்ஜ் பண்ண முடியும். 28 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஃபோனுமே வந்து சார்ஜ் ஆகிடும். பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்தது ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப் செட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8200 லேட்டஸ்ட் ப்ராசர் இருக்குது. ஸோ இந்த ப்ராசர் மூலமாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. பவர் எஃபிஷியன்சி நல்ல சப்போர்ட் இருக்குது. பேட்டரியோட ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராசர் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப் 5 ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இதில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி, அதாவது ஆம்லே எல்இடி டிஸ்பிளே. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து லார்ஜர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch லார்ஜர் ஸ்க்ரீன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெசல்யூஷன் நீங்கள் பார்க்கணும். ஃபுல் HD+ அப்படின்னா உங்கள் ஃபோனோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கலரிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.07 billion கலர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் HDR10+ வந்து இதில் சப்போர்ட்டாக இருக்குது. HDR10 and 10+. ஸோ OTT ஆப்ஸில் நீங்கள் ஆப்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் வியூவில் இருக்கும். அதுக்கு பார்த்தா அப்படின்னா HDR10+ வந்து இதில் இருக்குது. அடுத்தது கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மெயின் கேமரா வந்து 3x செட்டப், 50 மெயின் கேமரா இருக்குது. ப்ளஸ் 8 MP கேமரா இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் 32 MP வந்து டெலிஃபோனிக் போர்ட்ரேட் கேமரா இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனுடைய மெயின் கேமராவும் சரி செகண்டரி கேமராவும் சரி சோனி சென்சார் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது. சோனி கேமரா யூஸ் பண்ணுறதுனால தான் இதனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கரெக்டாக 40,000 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன், less than 200 இந்த ஃபோன் இருக்குது. ஸோ கைக்கு வந்து கச்சிதமாக இருக்கும். அது இல்லாமல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7.66, ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இந்த ஃபோனாக நீங்கள் வந்து சொல்லலாம். இது வந்து அப்புறம் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு நோ, ஏன்னா இதில் இந்த ஃபோனில் இருக்கிறதே 2 ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பற்றி இஷ்யூஸ் இல்லை. மற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. வைஃபை இருக்குது, GPS, ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ஆடியோ ஜாக் தான் இருக்குது. 3.5 mm இல்லை. இதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இந்த ஃபோன் வந்து 40,000 வருது. ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோன் தான். சரி, இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபோனில் ரொம்ப பெரிய ட்ராபேக்லாம் எதுவும் கிடையாது. ஒரு மெயின் ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. அதாவது எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் ஆப்ஷனே இல்லை. அதாவது நிறைய ஃபோனில் ஆப்ஷன் கொடுப்பாங்க, பட் ஆனால் இந்த ஃபோனில் அந்த ஆப்ஷனே கொடுக்கல.
உங்களுக்கு இன்டர்னல் வந்து 256 GB போதும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெரிய ட்ராபேக்காக தெரியாது. ஆனால் எக்ஸ்டர்னல் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு ட்ராபேக்காக தெரியும். ஏன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்லாட் தான் யூஸ் பண்ண முடியும், அட் அண்ட் டைமில் ரெண்டு சிம் கார்டு தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்த ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனில் எஃப்எம் ரேடியோ வந்து இல்லை. எஃப்எம் ரேடியோவும் சப்போர்ட் கிடையாது, எஃப்எம் ரேடியோக்கான ரெக்கார்டிங்கும் சப்போர்ட் கிடையாது. பட் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறையா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோ வரதே இல்லை, ஏன்னா எஃப்எம் வந்து அந்தளவுக்கு பாப்புலரும் கிடையாது. ஒரு ட்ராபேக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, ஒயர்டு சார்ஜிங் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கானு சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. 1 இயர் வந்து வாரண்டி இருக்குது. இந்த ஃபோன் வாங்கும்போது ஃபோனு, அதுக்கான யூஎஸ்பி கேபிள் இருக்கும், பவர் அடாப்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு பவர் கேஸ் வந்து ஒன்று இருக்குது. 1 இயர் வாரண்டியோட இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 3D கவ் டிசைனில் வருது. ஸோ ஃபோன் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் தான் வந்து இதோட மெயின் இதுவாக சொல்லலாம். ஸோ 40,000 வந்து உங்களுக்கு ஓகே, ஆனால் ஒரு ப்ரீமியம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் தான் இது. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது, டுயல் சிம் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கலர் வந்து 10-bit கலர்ஸ் இருக்குது. ஸோ 3D கவுடு டிசைன் ஃபோன் வந்து இருக்குது. ஓஎஸ் வந்து 14+, இதெல்லாம் 3 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 இயர் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. மீடியா டெக் வந்து லேட்டஸ்ட், இப்போ லேட்டஸ்ட் வந்து ஸ்னாப் ட்ராகன் மீடியா டெக் தான் அதிகமாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் நல்ல ப்ராசஸ், ப்ளஸ் லேட்டஸ்ட் 8200 இருக்குது. ப்ரைமரி ஸ்பீடு கூட பார்த்தீங்கன்னா 3.1 வந்து இருக்குது. அங்கே கார்ட் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்டர்னல் வந்து 256 GB தான் இருக்குது. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் இல்லை. நம்ம மெயின் ஓப்போலையும் ஓப்போ வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது. ஸோ 12+256 GB தான். ஸோ கார்ட் ஸ்லாட் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுவும் யாருக்கு இது ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ட்ராபேக் இருக்கும். இல்லை இன்டர்னல் 256 GB போதும் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமராட குவாலிட்டிலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து 30 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 MP வந்து டெலிஃபோன் போர்ட்ரேட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் இருக்குது. இவங்களுடைய கஸ்டம் ஓஎஸ் வந்து 14, அது Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய கேமராவுடைய ஃபீட்பேக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் ஒர்த் டு பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எல்லா ஃபீச்சருமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த் டு பை தான் இந்த ஃபோன். அண்ட் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் டூரபிள் பேட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸில் 45% அண்ட் 20 மினிட்ஸில் 1 ஹவர் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஒரு 40,000 ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓப்போ ரெனோ 12 5G ப்ரோங்கிற ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.